எங்களுக்கான உள்ளாடைகளுக்கென்றே ஒரு பிரத்யேக ஷோரூம் ரவி கலர்ஸ் மல்டி பிராண்டட் இன்னர்வேர்ஸ் எக்கச்சக்க மாடல்கள் டிசைன்கள் வெரைட்டிஸ் அண்ட் கலெக்ஷன்ஸ் நைட்டிஸ் நைட் சூட் ஸ்போர்ட்ஸ் வேர் ட்ராக் பேண்ட்ஸ் என அனைத்தும் ஒரே இடத்தில் ரவி கலர்ஸ் இது ரவி டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸின் ஒரு அங்கம் ராஜா தியேட்டர் சிக்னல் அருகில் நேரு வீதி புதுச்சேரி புதுச்சேரி கடற்கரை சாலையில் பொதுமக்கள் கொரோனா கட்டுப்பாட்டு விதிமுறைகளை பின்பற்றாமல் அலட்சியம் காட்டுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் எழுந்துள்ளது. புதுச்சேரியில் கொரோனா பரவல் நாளுக்கு நாள் குறைந்து வரும் நிலையில் ஊரடங்கில் மேலும் பல தளர்வுகள் அரசு சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளன. இதன் காரணமாக புதுச்சேரிக்கு வரும் வெளியூர் வெளிமாநில சுற்றுலா பயணிகளின் வரத்து நாளுக்கு நாள் அதிகரித்துள்ளது. இருப்பினும் கொரோனாவின் மூன்றாவது அலை மற்றும் குழந்தைகளுக்கு கொரோனா பரவல் அதிகரிப்பு உள்ளிட்ட பாதிப்புகள் தற்போது உள்ளதால் சுற்றுலா பயணிகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற அரசு சார்பில் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். நிலையில் புதுச்சேரி கடற்கரை சாலைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் வரத்து தற்போது அதிகரித்து காணப்பட்டுள்ளது. அதிலும் வார இறுதி நாட்களான சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுச்சேரி கடற்கரை சாலையில் மக்கள் கூட்டம் மேலும் அதிகரித்து காணப்படுவது வழக்கம். அந்த வகையில் வெளியூர் சுற்றுலா பயணிகள் மற்றும் வடமாநிலத்தைச் சேர்ந்த வியாபாரிகள் கடற்கரை சாலையில் கொரோனா தடுப்பு நடவடிக்கையான முகக்கவசம் அணிவதில் அலட்சியம் காட்டி வருகின்றனர். முகக்கவசம் அணியாமலும் கூட்டம் கூட்டமாக கடற்கரை சாலையில் பொதுமக்கள் உலா வருவதால் கொரோனா தொற்று பரவும் வாய்ப்பு அதிகரிக்க வாய்ப்புள்ளதாக சமூக ஆர்வலர்கள் அஞ்சுகின்றனர். இதனை கருத்தில் கொண்டு அரசு சார்பில் உரிய நடவடிக்கைகள் எடுக்க வேண்டும் என அவர்கள் எதிர்பார்த்து வருகின்றனர்.